அனுதினமும் ஆசனாவில் இன்று உயரமாக வளர மற்றும் குதிகால் வலியை போக்கும் தடாசனம். இரண்டு கால்களையும் சேர்த்து வைத்து நேராக நின்று பக்கவாட்டில் கைகளை தூக்கி முழங்கை மடங்காத அளவிற்கு வைத்துக் கொள்ளுங்கள். தலைக்கு மேலே இருக்கும் இரண்டு கைகளையும் ஒன்றாக கோர்த்து கொண்டு உள்ளங்கை வெளியில் தெரியுமாறு வைத்து நில்லுங்கள். பின் மூச்சை உள்ளிழுத்து மெதுவாக குதிகால்களை உயர்த்தி நேராக நில்லுங்கள். குதிகால்களை உயர்த்திய நிலையில் சில நொடிகள் நின்று பிறகு மூச்சை விட்டபடி குதிகால்களை இறக்கி ஆரம்ப நிலைக்கு வர வேண்டும். இதே போல தினசரி இரண்டு அல்லது மூன்று முறை செய்து வந்தால் உடலுக்கு நல்ல பலன் கிடைக்கும். தடாசனம் ஓர் அடிப்படை ஆரம்ப ஆசனம். தடா என்றால் மலை, குன்று போல ஸ்திரமாக நிற்பது என்று பொருள். நின்று கொண்டு செய்ய வேண்டிய ஆசனங்களை தொடங்கும் முன்பும் முடித்த பின்பும் தடாசனம் செய்ய வேண்டும். தூக்கமின்மையால் தவிப்பவர்கள், உயர் இரத்த அழுத்தம் மற்றும் இதய நோய் உள்ளவர்கள் இந்த ஆசனம் செய்வதை தவிர்க்கவும். பலவீனமான முதுகு தசைகள் மற்றும் வளைந்த முதுகு இருப்பவர்களுக்கு இந்த ஆசனம் ஒரு சிறந்த ஆசனமாகும். குழந்தைகள் இந்த ஆசனம் செய்வதால் அவர்களின் உயரத்தை அதிகரிக்க இது உதவும். இந்த ஆசனம் செய்வதன் மூலம் மனம் அமைதியடைகிறது, உடல் உறுப்புகளுக்கு இரத்தம் பாய்வது அதிகரிக்கிறது, உடல் கழிவுகள் நீங்குகின்றன, பால் உறுப்புகள் புத்துணர்ச்சி பெற்று பாலியல் திறனை அதிகரிக்க செய்கிறது இந்த தடாசனம். இந்த வீடியோவை வழங்கியோர் நீட்டில்லாம டாக்டராக BNYS எஸ் வைஷா யூனிவர்சிட்டி பெங்களூர். கான்டாக்ட் 9840444443. இதே போல் அனுதினமும் ஆசனாக்கள் பார்க்க சூரியன் FM ஃபேஸ்புக் பேஜை லைக் செய்யுங்கள். சூரியன் FM யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.